நல்லதா இல்லையா, அதை பிரேக் பண்ண முடியுமா இல்லை தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் வில் ஜஸ்ட் சி மோர் தேன் த பேரண்ட்ஸ் இன்வைபிங் தட். பட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம சில சமயம் வந்து ரொம்ப ரேஷாகவே நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம். We can teach them, but what they will learn is what they wanted to learn. தான் நம்ம வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவோம், அதுக்கப்புறம் அழிப்போம், திரும்ப எழுதுவோம் இல்லையா. வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்துட்டு ஆல் த வேர்ட்ஸ் அ ஸ்டேஜ் அண்ட் வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே நடிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி இவால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு சின்ன வயசில் இருந்தே வந்துட்டு நம்ம வந்து சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நமக்கு நாமே வந்து உருவாக்கிப்போம். ஓகே, ஸோ அது எப்படி உருவாக்குறோம் அப்படின்றது வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை வச்சு நம்ம வந்து உருவாக்கிப்போம். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய லைஃப் பிளான், நம்மளுடைய லைஃப் பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்துட்டு திங்க் பண்ணி ஒரு கதை மாதிரி எழுதி வைப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்லதா இல்லையா, அதை பிரேக் பண்ண முடியுமா இல்லை தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் வில் ஜஸ்ட் சி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து சப்போஸ் வந்துட்டு பசிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பசிக்க வேண்டாத டைமில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போது எப்போவுமே ஒரு 8 மணிக்கு தான் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் வந்துட்டு எங்கேயோ ஏர்லி மார்னிங் கிளம்பி அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்து ஃபேமிலியோடு போகணும் அப்படின்னா அப்போ அந்த குழந்தைக்கு வந்து 7 மணிக்கெலாம் பசிக்காது. ஸோ பசிக்கலைனாலும் நீ சாப்பிடணும், நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை வந்து அதுக்கு பசிக்கலைனாலும் சாப்பிடும், அந்த பேரண்ட்ஸ்க்காக சாப்பிடணும்போது ப்ளீஸ் மீ, என்னை வந்து நீ ப்ளீஸ் பண்ணு, ப்ளீஸ் பீ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அதுக்குள்ளே உருவாகும். ஓகே, அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க. வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க ஃபேமிலியோடு, ரொம்ப பசிக்குது, ரொம்ப அப்படியே தாங்கவே முடியல. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க வெயிட் பண்ணி, இப்போ தானே வந்திருக்கோம், ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த குழந்தை என்ன லேர்ன் பண்ணுன்னா பி ஸ்ட்ராங், ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணும். ஸோ பசிச்சாலும் நீ வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது ஸ்ட்ராங்காக நீ இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வந்து லேர்ன் பண்ணிக்கும். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே, அதே மாதிரி இப்போ அந்த பேரண்ட் வந்து அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப கிளென்லினஸ் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு தூங்க வர்றதுக்கு முன்னாடி நீ உள்ளே போய் காலை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு தான் பெட்டில் ஏறணும், காலை கழுவாமல் நீ ஏறவே கூடாது, இப்படி ஒரு கிளென்லினஸ் பார்க்குறாங்க அப்படின்னும்போது அந்த குழந்தை வந்து அதை லேர்ன் பண்ணும் அப்படிங்கும்போது அப்போது பி பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அந்த குழந்தை வந்து லேர்ன் பண்ணுது. ஸோ ஐ ஹாவ் டு பி பர்ஃபெக்ட் அப்படின்றது அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி பழகிடும். அடுத்தது வந்துட்டு அந்த அந்த குழந்தை வந்துட்டு இது எல்லாத்தையும் மீட் பண்ணணும் அப்படின்னும்போது ட்ரை ஹார்ட், அதாவது இந்த ப்ளீஸ் பண்ணணும், அவங்க பேரண்ட்ஸை ப்ளீஸ் பண்ணணும், இல்லை பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த குழந்தை பழகிறச்ச. ஸோ எப்படியாவது நான் ப்ளீஸ் பண்ணணும்போது அதுக்காக ட்ரை பண்ணும், நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னும்போது அதுக்காக ட்ரை பண்ணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக ட்ரை பண்ணும். அதே மாதிரி எப்போவுமே வந்து ஸ்கூல் பஸ் வந்து ஒரு டைமுக்கு வருது, 8 o'clock ஸ்கூல் பஸ் வருதுன்னா 7:50 தான் ரெடி ஆகிறாங்கன்னா வேகமாக சாப்பிடு, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னும்போது ஹரி அப் அப்படின்ற லெசனை வந்து லேர்ன் பண்ணிக்கும். அது ஒரு ஸ்கிரிப்ட், இதெல்லாம் மினி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கும். ஸோ ஹரி அப் பண்ணுறது இதையுமே வந்து அந்த குழந்தை வந்து ஹார்டாக ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணும். ஸோ ட்ரை ஹார்ட் அப்படின்றது தான் இதிலிருந்து கற்றுக்கும். ஸோ இந்த 5 விஷயங்களுமே வந்து மினி ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று வந்து ப்ளீஸ் மீ, இன்னொன்று பி ஸ்ட்ராங், பி பர்ஃபெக்ட், ஹரி அப், அப்புறம் ட்ரை ஹார்ட். ஸோ இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நேச்சுரலாகவே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோர் தேன் த பேரண்ட்ஸ் இன்வைபிங் தட். பட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம சில சமயம் வந்து ரொம்ப ரேஷாகவே நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஸ்கூலுக்கு கிளம்புற டைமில் அந்த மாதிரி இருக்கும்போது ஹரியப்புன்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். பட் அந்த குழந்தை வந்து அந்த 3 இயர்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அடல்ட் ஸ்டேஜ் மாதிரி அதோட தாட்ஸ் எல்லாம் வந்து இது சரி இது தப்புன்னு அதாலேயே வந்து சொல்ல முடியும். அந்த மாதிரி டைமில் அந்த குழந்தை வந்து தானாகவே கற்றுக்கும். எப்போவுமே வந்து குழந்தைங்க வந்து எப்படின்னா நாம் என்ன சொல்லித்தரோமோ அதை கற்றுக்க மாட்டாங்க, அவங்க என்ன கற்றுக்கணுமோ அதை தான் கற்றுக்குவாங்க. வி கேன் டீச் தெம், பட் வாட் தே வில் லேர்ன் இஸ் வாட் தே வாண்டட் டு லேர்ன் தான். நம்ம எல்லாருமே அப்படி தான், நம்ம நம்மக்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சொல்லி கொடுத்துருப்பாங்க, மேக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சயின்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் மேக்ஸ் தான் நமக்கு நல்லா வரும், ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி வராது. பட் அதுவுமே சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தே வில் லேர்ன் வாட் தே வாண்ட் டு லேர்ன். ஸோ அதை வந்து அவங்க நேச்சுரலாக லேர்ன் பண்ணால் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அவங்க மைண்டில் இருக்காது, அவங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு இது இந்த அஞ்சுமே பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நீ ஃப்ரீயாக இருந்துக்கோ, எப்போ வேணால் கிளம்பு, எப்போ வேணால் போ, ஆனால் வந்து கிளென்லினஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சிலர் கிளென்லினஸ் பற்றி பார்க்கவே மாட்டாங்க, ஆனால் அந்த டைமுக்கு அந்த வேலையை முடிக்கணும், அந்த ஹரியப் அப்படின்றத வந்து ரொம்ப இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அந்த சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இதை வந்து அந்த குழந்தைங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அது ஒரு இதுவாக ஒரு அவங்களுக்குள்ளே வந்துட்டு திணிக்கப்பட்ட மாதிரி நினச்சாங்கன்னா அது வந்து அவங்க வளரும் போதுமே அது வந்து ஸ்கிரிப்டாக வந்து வச்சுருப்பாங்க. சீக்கிரமாக போகணும், ஹரியப் பண்ணணும், ஹரியப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா இப்போது ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு பத்து பேருக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா அதை ரெண்டு பேர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அது வந்து கற்றுக்குவாங்க, அந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து எழுதவும் செய்வாங்க, மற்றவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவங்களாவே லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்கூல் டேஸ் இருக்கும்போதெல்லாம் வந்து சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்திரிக்கவே மாட்டாங்க, பெட்டை விட்டு நம்ம போய் எவ்வளோ தூரம் எழுத்துனாலும் எந்திரிக்க மாட்டாங்க. இதே லீவ்னால இல்லை சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா கரெக்டாக 6 o'clock எழுந்திரிச்சிருவாங்க. பிகாஸ் அவங்களோட நம்ம வந்து தூக்கம் அப்படின்றது நம்மளோட பாஸ்ட்டில் இருந்து நம்ம எப்படியே 6 o'clock தான் எழுந்திரிச்சிட்டோம் இல்லை 7 o'clock தான் எழுந்திரிச்சிட்டோன்ற பழக்கம் கிடையாது. தூக்கம் வந்து எப்படி வரும்னா நம்ம அடுத்த நாள் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஏதோ செய்ய போகிறோம், இல்லை நம்ம ஒரு டூருக்கு போகிறோம் அப்படின்னா 5 o'clock என்ன 4 o'clock எழுந்திரிக்கணும்னா கூட நம்ம எழுந்திரிச்சு குளித்து கிளம்பிடுவோம். ஓகே, ஸோ அடுத்த நாளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சுவோம். அடுத்த நாள் வந்து இதை விட போரிங்காக இருக்கும், இல்லை இதை விட கவலையாக இருக்கும், இதை விட கஷ்டம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து சீக்கிரம் எழுந்திரிக்க மாட்டோம். அதுதான் வந்து சைக்காலஜி. ஸோ அப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்றதுலேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா சீக்கிரம் எழுந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் லீவ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவாங்க. பிகாஸ் தேனோ அவங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இஷ்டத்துக்கும் இருக்கலாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள வந்து அந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வளர விட்டோம்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்காது. ஓகே, எனிவி ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவோம், அதுக்கப்புறம் அழிப்போம், திரும்ப எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்க வளர 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 அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து சிலது ஆல்ரெடி எழுதுனது அழிஞ்சிட்டு திரும்ப எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை எந்த ஸ்கிரிப்ட்ஸுமே இல்லாமல் நேச்சுரலாகவே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்ற பல தகவல்களை அறிய எங்களோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.